அப்புறம் என்னாச்சு? ஒரு நாள் எல்லாரும் ஓடிட்டு இருந்தாங்க. என்னன்னு விசாரிச்சு பார்த்ததுல டாக்டர் மாதிரி குழந்தை அருவாரால வெட்டி கொண்டுட்டார்னு சொன்னாங்க. நானும் ஓடினேன். அங்க நான் கண்ட காட்சி எங்கயா விலங்கு? அது காட்டுக்குள்ள இருக்கு. கை விலங்க சொன்ன அது மறந்துட்டே. சத்தம் போடதே எகிர போறாரு. டாக்டர், மறி குழந்த கொலைக்கேசுல சந்தேகத்தின் பேர்ல உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன். சாரி சார். ஆமா இடங்க சார். என்ன நடந்தது? மறி குழந்த நான் கொல்லல. பெண்ண எப்படி? எனக்கு தெரியாது. சரி ஓகே, தைரியமா போங்க. வக்கீல வச்சு நான் உங்களை பெயில் எடுக்கிறேன். வாங்க டாக்டர். ஆமா நடங்க. கயல்விழி, மறி குழந்தை இறந்துட்டா. டாக்டரும் உள்ள போயிட்டாங்க. பாவம், அந்த குழந்தைய கைவிட்டாதம்மா. அந்த குழந்தைய நான் கைவிட மாட்டேன். இன்னில இருந்து நான் தான் வளர்ப்பேன். அதுக்கு நான் தான் அம்மா. அக்கா, மறி குழந்தை நினைக்கிறதுனால அவ பேசுற மாதிரியே கேக்குது. அக்கா, என்னடி உன்னை ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போனாங்க, இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அக்கா நான் ஆவிக்கா. ஆவியா? அக்கா தொட்டியில குழந்தை அழுதுட்டு இருக்கா. நீ தான் எப்படியாச்சும் போய் தூக்கணும். மச்சம் ரொம்ப நல்லா இருக்கா. நான் தான் தவறு செஞ்சுட்டேன். நீங்களும் மச்சானோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் குழந்தைக்கு அப்பா அம்மாவா இருக்கணும்க்கா. கவலைப்படாத மாதிரி குழந்தை, நான் உன் குழந்தைய பாத்துக்கிறேன். மறி குழந்தை கொலையில டாக்டருக்கு சம்பந்தம் இல்ல. பொதுமக்கள் சொன்ன தவறான சாட்சியத்தை லோக்கல் போலீஸ் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்? கள்ளசாராயம் கேஸ்ல டாக்டர் இன்வால்வ் ஆனதுனால ரொம்ப கோவப்பட்டாங்க. மறி குழந்தை கொலையில டாக்டர் மாட்டினதால அதையே பயன்படுத்திக்கிட்டாங்க சார். சார் சார், பூங்குளம் கிராமத்துல திருநாட்டு நடந்திருக்கு சார். திருநாட்டுவா? பூங்குளம்னு அழகா பேரை வச்சுக்கிட்டு கொலையா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சரிம்மா, நீங்க போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க. உங்களுக்கு ஏதாவது நான் செய்யறேன். வரேன் சார். ஓகே வாங்க. இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன சார்? இந்த ஏரியாவில் ஒரு பெரிய அரசியல்வாதி சார். ஓகே. ஒன்றிய செயலாளர் இருக்காரு. தொழில் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க சார். ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா சார்? நாங்க சர்ச் பண்ணி பார்த்ததுல ஒரு சின்ன நைஃபில் கிடைச்சிருக்கு சார். டாக்டர்னு எழுதி வச்சுக்காங்க சார். இந்த சர்ச்சுகள் நைஃபை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட ஆபீஸில் வந்து பாருங்க. எஸ் சார். போலாம்.
சார், ஏஎஸ்பி வந்திருக்கார் சார். சரி, வர சொல். எஸ் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட்டை சீக்கிரமா அனுப்புங்க. ஓகே சார். ஓகே, யூ கேன் கோ. வணக்கம். வணக்கம். உட்காருங்க சார். நீங்களும் உட்காருங்க. சாரி மேடம், நீங்கள் உங்கள் கணவரை இழந்த துக்கத்தில் இருக்கீங்க, அதனாலே எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னா தான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி தர முடியும். தயவுசெய்து கோஆப்ரேட் பண்ணுங்கள் மேடம். உங்கள் பேர்? என் பேர் தாமரை. நாகலிங்கம்? என் வீட்டுக்காரர். உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரு பொண்ணு, ஒரு பையன். ஐசி. உங்கள் கணவருக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா தெரியுமா? அவர் அரசியல்வாதி. அவருக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதில் யாருன்னு நான் சொல்கிறது? ஓகே, யார் கொண்டிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை எப்படிங்க சொல்ல முடியும்? எனக்கு எதுவும் சரியாக தோணலைங்க. கெஸ் பண்ணி பாருங்கள் மேடம். நீங்கள் சொன்னால் தான் ட்ரெஸ் அவுட் பண்ணி பார்க்க முடியும். என் வீடு உண்டு, குழந்தைங்க உண்டு. இப்படியே நான் இருந்துட்டேன். அவரோட பழக்க வழக்கம்னா எனக்கு தெரியாதுங்க. ஆமா, இவர் யாருங்க மேடம்? சார், நான். வெயிட், நீங்க சொல்லுங்க. இவர் எங்க ஒயின் ஷாப்ப பாத்துக்கிற மேனேஜர். நீங்க போட்டிருக்க தோடு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க தான் வாங்குனீங்களா? எங்க வாங்குனீங்க? எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வர சொல்லி இவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அப்ப உங்க வீட்டுக்காரருக்கு தோடு வாங்கி கொடுக்க கூட நேரம் இல்ல. அப்படிதானே பாப்பா? அவர் யாரு? இது எங்க சித்தப்பா. இவர் அவரு தம்பி தம்பின்னு சொன்னதுனால குழந்தைக்கு சித்தப்பான்னு சொல்லுது. எங்க அம்மா தான் இவங்களை சித்தப்பான்னு கூப்பிட சொன்னாங்க. உங்க பேரு மிஸ்டர் ராதாகிருஷ்ணன்? எஸ் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சஸ்பெண்ட் ஆகி அப்புறம் டிஸ்மிஸ் ஆயிருக்கீங்க. ஆமா, கரெக்ட் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன்? கரெக்ட் சார். நாகலிங்க மர்டர் நடந்தப்ப ரத்தத்தால டாக்டர்னு எழுதியிருக்கு. அதுவும் சர்ச்சிக்கல் பிளேடால தான் கொலை நடந்திருக்கு. இதை நீங்க ஒரு முன்னாள் அதிகாரியா எப்படி பாக்குறீங்க மிஸ்டர் ராதாகிருஷ்ணன்? கொலை செய்யறதுக்கு முன்னாடியோ கொலை செய்யறதுக்கு பின்னாடியோ இந்த மாதிரி எழுதுறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த ஊரில் டாக்டருக்கு யாரோ வேண்டாதவங்க அவர் மேலே பழிய போடுறதுக்காக இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. எங்கள் ஊரில் ஒரே ஒரு டாக்டர் தான், அவர் பேர் கூட சங்கர். அவர் இப்போ ஜெயிலில் இருக்கார். நிச்சயமாக அந்த கொலையை அவர் செஞ்சிருக்க முடியாது. எக்ஸாக்ட்லி கரெக்ட் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். உங்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணாலும் உங்க போலீஸ் மூல என்ன மழுங்கல. தேங்க்யூ சார். ஐயா வணக்கம். ஆமா, இவர் யாரு? இவர் பேர் சேதுகர. எல்லாரும் சேது சேதுன்னு கூப்பிடுவாங்க. வெல் சேது, உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. ஐயா, வெட்டியா ஊர் சுத்திட்டு இருந்த என்ன ஆளாக்குனது? அந்த நாகலிகண்டன் தான். அந்த நாகலிகண்டனை கொன்னது யாருன்னு தெரிஞ்சா அவ சங்க அறுத்துருவேன். ஓ, சங்க அறுக்கிறதுல எக்ஸ்பர்ட்டா நீ சேது? ஐயா சாமி, மன்னிச்சிருக்க, உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன். ஓகே, தேவைப்பட்டா நான் மறுபடியும் வருவேன். இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க சேது? சார், நாகலிங்க விட்டுட்டு போன கச்சி வேலை, ஃபைனான்ஸ், ஒயின்ஸ், ரைஸ் மில்லு எல்லா கணக்கு வழக்கிலையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு உறுதியாக சேது இருக்கிறார். ஓகே, டைம் ஆச்சு மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். தேங்க்ஸ் சார். சேது, மீண்டும் சந்திப்போம். போயிட்டு வாங்கய்யா. வர்றேன்.